ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதா சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு சுதா வீட்ல சண்டே ஸ்பெஷல் என்னன்னா ஒரு சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு தாங்க நீங்க வைக்க போறோம் நல்லா ஒரு சூப்பரா கமகமன வாசனையா நல்லா குக்கர்ல ஈஸியா வைக்கலாம் வாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மட்டன் வந்து நெஞ்செலும்பு கறிய நம்ம வாங்கிட்டோம் நல்லா அதான் நல்லா இருக்கும் மட்டன் நெஞ்செலும்பு मटन वो कुरे ना से विषय मटो मटन लाइट रोसा वो और इले आटक नम्बर विसिल कमिया वो इवे वो डार्क रोसा कुछ करील कोई तिक्नसा अब मुतना करी इन रे विसिल वो एप्ली पाक आन पड़ी और कुर इतान एंड ऊतिव एण्जी काजे ना तालिक ईटा सेप पट ग्राब सो रे प्रयाणी इले अदारी सेप अल पद चाय ना टेस्ट को चाय सेको ना और पद चये ना वदक அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம் நல்லா இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மட்டன் குழம்புனாவே நமக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குது அதனால சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கேன் அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அது போல நல்லா வதக்கிடுங்க इत रोम ईसि कुर अब वाला इत ना वेग वा अटरी एपी पाटेट कुछ मुतना और रे विसूँ कुछ इले आड़ा विसुक कुरे वो मट ना कवन से मतबड़ी इतना रोम ईसि अब ना एपी पाकण अदार पाक इला मीडियम सैज तक अभी सेप नल्ला वड़कला नल्ला नमक्कु वदंगिडिच्चु इप्पो ओरु अरै स्पून मंजुत्तूल सेर्त्तुक्कलाम ओरु स्पून तनि मिळगाय्तूळ नल्ला ओरु रेंडु स्पून मल्लित्तूळ वीटल अरच कुूल अभी इलेना इत तनि मिगू मल तू इन कुछ एक्ससा सेको अदा ना सोलद वीटल अरच कुूल और रे स्पून इधर ना मिक्स पड़ो रे निम्स मिक्स पड़े कुछ करवेपिल पटकल करवेपिल ना नम्बर क्लीन पड़ी वो मटने इतक सेत मटन वागू लेसा कुछ सेतु वांग कुछ ना टेस्टा वह तनि करिया नम्बर कुलम वे मारे लाइटा कुछ कुरल सेतु वांगा अलम ना टेस्ट को सेतु वांगना इनको ना टेस्ट को ना इतर पेरट परटी विव और रे मू निषं मसाला कूड़े मटन वो इकटो असा और परटे परटी विटे रे मूषम अद अद्क ना अरे वंदा और मूणु स्पून तेजा सेतप ना फ्रेशा तिरवण तेजा रोम बेस्ट और मूणु स्पून कुछ और अरे स्पून सोम सेतक और कल टी स्पून चीरक और कल टी स्पून मिग कुछ कसगसा मुंद्रि पर्पना नम्ब से इला पेस्टा अरे ना एल ओके ना रे निषमे रे मूँ निम्समे असाला अंत मटने ना कुछ नेर परटी विटाचे इोक उ पिड़कना सेना विटर
உருளைக்கிழங்கு மட்டன் குழம்புனா உருளைக்கிழங்கு பிடிக்கும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் அது நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு, அதனால் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் இதில் ஊற்றிடலாம். அந்த மிக்சி கழுவிட்டு அந்த தண்ணியை இது கூட ஊற்றிடலாம். இப்போது இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு வைக்கிறேன். இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துடலாம். மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் போதுமானு. உப்பு காரம் பத்தலைனா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் போட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, நான் போட்ட காரம் உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ நான் வந்து குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் நான் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா இளம் ஆட்டுக்கறி, அதனால் எனக்கு 3 விசில் என் குக்கருக்கு 3 விசில் வச்சா போதும். அதிகமாக வச்சா அப்புறம் மட்டன் குழஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம நல்லா ஒரு 3 விசில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அதோட கேஸும் இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டாலும் விடலாம், இல்லை நம்ம அப்படியே இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வச்சுமா ஒரு 2 நிமிஷம். இப்போ குழம்பு இந்த திக்னஸ் போதும். இதோட தண்ணி வேணாலும் கொஞ்சம் லேசாக நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி போதுனாலும் விட்றலாம், இல்லை சுண்டுனாலும் குழம்பு நம்ம ஒரு 5 நிமிஷம் கேஸில் வச்சா சுண்டிடும். இப்போ நமக்கு மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு. ஓகே, நமக்கு இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு ஒரு கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கேஸ் ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சாவே போதும். மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்க, நல்லா வெந்திருக்கும். வேகலைனா கூட ஒரு 5 நிமிஷம் வச்சா கூட வெந்துடும். இப்போ என் மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு சூப்பரா. ஓகே, நமக்கு நல்லா ஒரு சூப்பரா மட்டன் குழம்பு அருமையா ரெடி ஆயிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சூப்பரா மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு அருமையா ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.